அதனால நான் உனக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி பார்க்க போறேன். இல்ல இல்ல, நீ சத்தம் போட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ அழகா இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அங்க பாரு, எங்க அம்மாவோட முடி எவ்வளவு அழகா இருக்குன்னு. உனக்கும் அந்த மாதிரி அழகான அம்மா வேணும் தானே நினைக்கிறேன். அவங்களோட புருவத்தை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு. அவங்களோட புருவம் எவ்வளவு மெலிசா இருக்கு. ஆனா என்னோட புருவத்தை பாத்தியா ரொம்ப மோசமா இருக்கு. நான் இத கொஞ்சம் கட் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கோபம் வருது. சரி, நான் இப்ப இத கட் பண்ண போறேன். அப்பதான் அம்மா மாதிரி எந்த அழகா இருக்கும். நான் சொன்ன மாதிரி அழகா இருக்கணும்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். நேரம் ஆயிடுச்சு, நான் போய் சோஃபி ரெடி ஆயிட்டாலான்னு பாக்கணும். அவ இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருப்பான்னு நீ நினைக்கிறியா? நிச்சயமா எழுந்திருச்சிருப்பா. ஏன்னா ராத்திரி அவளோட டிரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னா. காலையில சீக்கிரமாவே ரெடி ஆகணும்னு சொன்னா. அடுத்தது என்ன பண்ண போறான்னு தெரியல. நான் என்ன பண்ணிருக்கேன் பாரு. ஓ போச்சு, என் புருவ ரொம்ப சின்னதாயிடுச்சு. சோஃபி, லிசி, நீ இன்னும் எந்திரிக்கலையா? நேரம் ஆயிடுச்சு, எழுந்திரு சோஃபி. நீ என்ன பண்ணிருக்க சோஃபி? எங்க அம்மா மாதிரி என் பருவமும் அழகா இருக்கணும்னு நான் கட் பண்ணிட்டேன். ஆனா இப்போ நான் ரொம்ப அசிங்கமாயிட்டேன். கவலைப்படாத சோஃபி, நாம எப்படியாவது அதை சரி பண்ணலாம். உன்னோட ப்ளூ ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க போற. இல்ல லூசி, நான் இன்னைக்கு ஒயிட் கலர் தான் போட போறேன். ஆனா சோஃபி, நான் உனக்காக ப்ளூ ட்ரெஸ் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதையே போட்டுக்கோ. எனக்கு அது பிடிக்கல. எனக்கு இப்ப 7 வயசு ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றத தான் நீ தரணும். சரி, நான் போய் அதை ரெடி பண்ணிட்டு வரேன் சோஃபி. உன்னோட முடி ரொம்ப மோசமா இருக்கு. ஏதாவது பண்ணணுமே. என்னது இப்படி வாசனை அடிக்குது? இவளோட முடி அழகா இருக்கணும் தான் இப்படி பண்ண. சோஃபி, உன்னோட அங்கிளும் ஆண்டியும் பர்த்டே கேக் கட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? அதனால அவங்க லஞ்சுக்கு முன்னாடியே உனக்கு கிஃப்ட் தந்துட்டு போறாங்களா? சரிம்மா. என் புருவம் லஞ்சுக்கு முன்னாடி வளர்ந்துருமா லிசி? இல்ல சோஃபி, அது ரொம்ப கஷ்டம். உனக்கு புருவமே இல்ல. எனக்கு அது தெரியும். தேங்க் யூ. நான் அதை கட் பண்ணேன். ஆனா எதுக்கு சோஃபி? எங்க அம்மா மாதிரி அழகா இருக்கணும்னு கட் பண்ணேன். ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க போறாங்க. அம்மா எப்பவும் போல என்ன திட்ட போறாங்க.
ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்ற சோஃபி? என்ன திட்டுறது கூட எங்க அம்மா அப்பா எல்லாம் இங்க இல்ல தெரியுமா? நீ அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டமா? அவங்க என்ன பார்க்காமயும் என்ன கூட கூட்டிட்டு போகாம இருக்கிறது அதிர்ஷ்டம் நான் சொல்ற? இதுக்கெல்லாம் நான் தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஏன்னா நீ என் கூடயே இருப்பல்ல. சோஃபி, உனக்காக உன் பேரண்ட்ஸ் சிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உனக்காக வாங்கி வச்சிருக்க கிஃப்ட பார்க்க நீ வரலையா? விக்கி, உன் பேரண்ட்ஸோட நீ போயிட மாட்டல்ல. பர்த்டே கேக் கட் பண்ற வரைக்கும் இருப்பல்ல. நீ கவலைப்படாத சோஃபி, எப்பவும் போலவே எங்க அம்மா அப்பா என்ன அவங்க கூட கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சோஃபி, நீ என்ன பண்ணிருக்க? உன் புருவம் ஏன் இப்படி இருக்கு? எதுக்காக கட் பண்ண? உன் பர்த்டே அதுமா நீ இப்படிதான் இருக்க ஆசைப்படுறியா? சரி, அதை விடு. இதோ இதுதான் உனக்கான பர்த்டே கிஃப்ட்.